சர்ச் இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த காலவெளியில் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். கர்த்தர் ஒரு புதிய நாளை கொடுத்துருக்காரு. கர்த்தரை ஆராதிக்கும்படி அதை அந்த பாடல் சொல்லுது. அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம செய்த நன்மைக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே தேவன் நம்மளை வல்லாரம் மறுரூபமாக்க கர்த்தர் சித்தமா இருக்கார். வழிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, வழிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்த என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. Let's worship the Lord by singing few songs. The Bible says Revelation, worthy are you Lord our God to receive our praise, a glory and an honor. Amen. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship and we lift our holy name. For you deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift our holy name. For you are great, you're a miracle so great, there is no one else.
போல யாரும் இல்லை ராஜா. அப்பா நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். அப்பா நீர் மகிமையானவர் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உமக்கு ஈரா யாரும் இல்லை. உமக்கு ஈரா யாரும் Thank you.
நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டும் அப்பா எங்களை ஏந்தி சுமந்து தப்பித்து வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. உங்கப்பா ஆண்டவரே, இம்மட்டும் அப்பா எங்களை அப்பா ஒரு ஒரு நாள் அப்பா புதிய நாளாய் கொடுத்து வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்து அப்பா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா இந்த சபையை ஆசீர்வதிங்க அப்பா, எங்கள் ஆன்லைன் சர்வீஸை ஆசீர்வதிங்க அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனசுலேயப்பா நீர் அப்பா இடைப்படுங்க தகப்பினே. அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா, நீர் ஆசீர்வதிங்க அப்பா. மீதியான கருத்தில் ஒப்படைக்கிறோம் செய்தியை ஆசீர்வதிங்க அப்பா. தொடர்ந்து அப்பா ஆண்டவரே நாங்கள் வார வாரம் மீட் பண்ண கிருபை தாங்க அப்பா. நீரை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறவங்க நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Today's Bible reading is taken from the book of John, chapter 21, verses 5 to 13. Book of John, chapter 21, verses 5 to 13. Then Jesus said to them, "Children, have you any food?" They answered him, "No." And he said to them, "Cast a net on the right side of the boat, and you will find some." So they cast. And now they were not able to draw it in because of the multitude of fish. Therefore, the disciple whom Jesus loved said to Peter, "It is the Lord." Now when Simon Peter heard that it was the Lord, he put on his outer garment, for he had removed it, and plunged into the sea. But the other disciples came in the little boat, for they were not far from land, but about 200 cubits, dragging the net with fish. Then, as soon as they had come to land, they saw a fire of coals there, and fish laid on it, and bread. Jesus said to them, "Bring some of the fish which you have just caught." Simon Peter went up and dragged the net to the land, full of large fish, 153, and although there were so many, the net was not broken. Jesus said to them, "Come and eat breakfast." Yet none of the disciples dared ask him, "Who are you?" knowing that it was the Lord. Jesus then came and took the bread and gave it to them, and likewise the fish. Here ends today's Bible reading. Amen. Praise be to God. இன்றைய நாளுக்கான வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 21 5 முதல் 13 வரை. இயேசு அவர்களை நோக்கி, "பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா?" என்றார். அதற்கு அவர்கள், "ஒன்றுமில்லை" என்றார்கள். அப்பொழுது அவர், "நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும்" என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டிருந்தால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடன் தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, "நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள்" என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, "வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள்" என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவன், "நீர் யார்?" என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தை மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Once again I greet you all in the name of the Lord and Savior Jesus Christ. இன்றைய தினத்தின் செய்தியை யோவான் 21 அதிகாரத்திலிருந்து பகிர்ந்து கொள்கிறோம். Today I'm going to share from John chapter 21. இதே பகுதியிலிருந்து நம்முடைய பாஸ்டர் ஆனந்த் ஜெயக்குமார் அவர்கள் இந்த பேண்டமிக் பீரியட் ஆரம்பிப்பதற்கு முன்பாக முதல் வாரத்தில் பகிர்ந்து கொண்டார். At the start of this pandemic during the virtual church was begun, Pastor Anand Jaikumar
shared from the same portion. வசனம் 15-லிருந்து பேதுருவை எப்படி அவர் அழைத்தார் என்பதை குறித்து ஆழமாக பகிர்ந்து கொண்டார். He shared on how God called Peter. இப்பொழுது அதற்கு முன்பாக உள்ள வசனங்களிலிருந்து சில பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். I'm going to share today from some other scriptures in the same chapter. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பசி, தேவனுக்கு ஏற்படும் பசி என்று வைக்கலாம். To give a title to this sermon, I could call it the hunger of God. கடவுளுக்கு பசிக்குமா? Will God ever feel hungry? உலகத்து ஜனங்கள் கடவுளுக்கு, அவர்கள் வழிபடும் கடவுளுக்கு நிறைய காரியங்களை படைக்கிறார்கள். You know, the people of this world, while they worship the gods of this world, they offer foods to the God. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. But our God is not like that. ஆனாலும் தேவனுடைய பசி என்று ஏன் வைத்திருக்கிறேன் என்றால் அதை குறித்து சற்று விளக்கமாக பார்ப்போம். But you know, we'll look into detail as to why I have kept the title as the hunger of God. முதலாவதாக 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். We'll start reading from chapter 21 verse 5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். Then Jesus said to them, children, have you any food? புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடம் இருக்கான்னு ஆண்டவர் கேட்கிறார். He is asking them, do you have any food? அதே சமயத்திலே 50வது சங்கீதத்திலே 12வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆண்டவர் சொல்றார், நான் பசித்தால் உங்ககிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்றார். And you know, if we look at Psalm chapter 50 verses 12, he says, even if I'm hungry, I will not ask you. அந்த வசனத்தை வாசிப்போம். We'll just look into that verse. 50வது அதிகாரம் வசனம் 9-லிருந்து 13 வரை. Psalm chapter 50 verses 9 to 12. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. Verses 9 onwards. I will not take a bull from your house, nor goats out of your folds. For every beast of the forest is mine. And the cattle on a thousand hills. I know all the birds of the mountains and the wild beasts of the fields are mine. If I were hungry, I would not tell you, for the world is mine and its fullness. 13வது வசனம் இன்னும் அருமையாக இருக்கிறது. Verse 13 is even more beautiful. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? Will I eat the flesh of bulls or drink the blood of goats? அந்த மாதிரியான பலிகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. God says, I'm not looking for that kind of an offering. 14வது வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறார், நீ ஸ்தோத்திர பலியிட்டு என்னை ஆராதின்னு சொல்கிறார். He says, give thanks in verse 14. ஸ்தோத்திர பலி, praise. He says, you know, offer to God thanksgiving. Amen. அதாவது ஆண்டவருக்கு கொடுக்கிற பலி வந்து மிருகங்களுடைய ரத்தம் அல்ல. The sacrifice that we give to God, offer to God, is not the blood of animals. நம்முடைய ஸ்தோத்திரங்களை தான் அவருக்கு பலியாக செலுத்த வேண்டும். We need to offer to God our thanksgiving. அதில் தான் அவர் பிரியப்படுகிறார். And he is pleased in that. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், What do we understand from this? ஆண்டவருக்கு வந்து பசி இல்லை. God is not hungry. பிதாவாகிய தேவனுக்கு பசி இல்லை. Father God is not hungry. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது பசியை குறித்து சொல்கிறார். But our Lord Jesus, when he came into this world as a man, he talks about hunger. புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். He asks if you have anything to eat. இன்னும் சில இடங்களில் பார்த்தோம்னா 40 நாள் உபவாசம் முடிந்து அவர் வரும்போது பிசாசு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We see that Jesus was hungry after the 40 days of fasting. பிசாசு அவரை சோதிக்கிறான், இந்த கல்லுகளை அப்பம் அவாக மாற்றி சாப்பிட்டு உன் பசியை தீர்த்துக்கொள் என்று சொல்கிறான். Satan tempts Jesus by saying, turn these stones into bread and quench your thirst. அந்த பகுதியை நாம் அநேக முறை படித்திருக்கிறோம். We've read that portion many times. அதிலே ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையினாலே அவனுக்கு பதிலடி கொடுக்கிறார். And we see that Jesus replies, replies through the word of God. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயினாலே பாயிலே புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார். He says, is it not written, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. அந்த இடத்திலே சாப்பாட்டை விட ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம்னு காட்டுறார். You know, he reveals that
The word of God is more important than food. இன்னொரு இடத்துல அவர் பசியாக வரும்போது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். In another place we see that he comes hungry and he sees a fig tree. அந்த அத்திமரத்தில் கனிகள் இருக்குமா என்று தேடி பார்க்கிறார். He looks for figs in that tree. கனிகள் இல்லாத போது அந்த மரத்தை சபித்ததாக நாம் வாசிக்கிறோம். He cursed when he found that there were no figs in it. இதை படிக்கும்போது நமக்கு திடீரென்று ஒரு சந்தேகம், ஆண்டவர் என்ன அவ்வளோ கோபக்காரரா? You know, we sometimes think, is God so angry on reading this portion? அந்த பகுதியில் வந்து அத்திமரத்தை பற்றி சொல்லும்போது அது கனி தரும் காலமாக இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In that portion, you know, it clearly says that, you know, it was not a season for the fig tree to yield fruits. மேலோட்டமாக நாம் வாசிக்கும்போது அது அத்திமரத்தின் தவறு இல்லையே என்று யோசிப்போம். Now, as we read it on the surface level, you know, we would think that, you know, it's not the fault of the fig tree. வேத வல்லுநர்கள் இதற்கு வியாக்கியானம் கொடுக்கும்போது சொல்கிறார்கள், கனி தர முடியாத காலத்திலும் கனியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்வார்கள். The Bible scholars say like this, that, you know, like, even at a time and even at a season when, you know, it did not bear fruit, God expects fruits from that tree. ஆனால் என்னை போன்ற ஒரு சாமானிய மனிதனுக்கு அது ஒரு கன்வின்ஸ் ஆக இல்லை அந்த பதில். But, you know, this reply is not convincing to a common man like me. அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார்? Then why did God curse that tree? இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும்போது, as I was pondering over this, எனக்கு இரண்டு காரியங்கள் வெளிப்பட்டது. Two things were revealed to me. தேவனே எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God revealed it to me. அத்திமரம் என்று சொல்லும்போது அது இஸ்ரவேல் தேசத்தையும் ஜனங்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. While talking about fig tree, it resembles the people of Israel. ஒட்டுமொத்த மனு குலத்திலிருந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு தனி மனித குலத்தை இனத்தை தனியாக ஆண்டவர் பிரித்து அதனிடத்தில் அதை இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு ஜனமாக வைத்தார். He separated the people of Israel from the rest of the world and set them to be an example to this world. உலகத்தில் எந்த ஜாதி ஜனங்களுக்கும் கொடுக்கப்படாத கிருபை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. More grace was given to the children of Israel than all the other people of the world. அப்படிப்பட்ட ஜனம் தனக்கு கனி கொடுக்கிற ஜனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சித்தார். And God expected those people who he has chosen to bear fruits. வாஞ்சித்தார் என்று சொல்வதை விட எதிர்பார்த்தார் என்று சொல்லலாம். You know, instead of saying that he desired, you know, we could say that he expected. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமான போது அவர் அந்த மரத்தை சபித்தார். But when his expectations were not fulfilled, he cursed that tree. அதாவது அந்த அத்தி மரத்தை அல்ல, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறார். Not exactly at the fig tree, but he talks to the people of Israel. இவ்வளவு காலம் நான் உனக்கு தண்ணீர் ஊற்றி உனக்கு அழகாக வேலி அடைத்து உன்னை பாதுகாத்து வந்தும் நீ கனி தராமல் இருக்கிறாயே ஜனமே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கோபிக்கிறார். Jesus is a little upset with the people of Israel, saying that I watered you, I fenced you, I protected you, I nourished you, but still you have not borne any fruits. இன்னொரு விதத்தில் பார்த்தால் அத்திமரத்தை குறித்து பார்க்கும்போது அது அறிவு என்கிற ஒரு சமாச்சாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. It also talks about knowledge while looking into the fig tree. ஆதியாகமத்திலே கீழ்ப்படியாமையினாலே ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபோது அத்தி இலைகளினாலே தங்களுக்கு ஆடைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the scriptures that Adam and Eve used the fig trees to clothe themselves. இலையினால டஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு எழுதியிருக்கலாம், ஆனால் அத்தி இலைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. You know, they could have mentioned that, you know, with some leaves, but, you know, it specifically says fig leaves. அது என்னவென்றால் அத்தி இலை என்கிறது மனிதனுடைய சுயம். The fig leaves represents the self of a man. மனிதனுடைய நோக்கம் அந்த இடத்திலே தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்பது. Man's aim was to cover his shame. அதற்காக அவன் வந்து அத்தி இலையை எடுத்துக்கொண்டான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். So we read in the scripture that, you know, he used those leaves to cover his shame. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்றால் ஒரு மிருகத்தை பலியிட்டு அதனுடைய தோலை ஆடையாக கொடுத்தார். But the Father God sacrificed an animal and clothed him with skin. நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும்.
It is God's will that should be fulfilled in our lives above our will. நம்முடைய சுயம் அல்ல, தேவனுடைய திட்டமே சித்தமே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். God's plan should be established in our lives, not our own plans. அதைத்தான் இந்த அத்திமரத்தின் கனியை அத்திமரத்தை குறித்து சபித்ததாக நாம் பார்க்கிறோம். That is what the curse represents. மூன்றாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் நான்காவது அதிகாரத்திலே பசி உண்டானதாக நாம் வாசிக்கிறோம். In John chapter 4 we see that again Jesus was hungry. அவருடைய சீஷர்கள் அவருக்காக உணவு கொள்ளும்படி போயிருக்கும் போது சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். He meets the Samaritan woman when his disciples had gone to buy food. அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளை ஆண்டவருக்குள்ளே தேவராஜ்யத்துக்குரியவளாக மாற்றுகிறார். He talks to her and makes her a child of the kingdom of God. சீஷர்கள் உணவோடு திரும்பி வருகிறார்கள். And the disciples come with food. பசியோடு இருந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கு இப்பொழுது பசி இல்லை. Jesus was hungry, he said, I'm not hungry anymore. அப்பொழுது சீஷர்கள் யோசிக்கிறார்கள், இவருக்கு யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ. And the disciples wonder if someone else had given him food to eat. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு ஏற்ற போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். Jesus said, my food is to do the will of God. இந்த மூன்று நிகழ்வுகளையும் நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது, even when we put all these three instances together, முதல் நிகழ்விலே சொல்கிறார், சாப்பாட்டை விட தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்கிறார். The first instance he says that the word of God is more important to me than food. இரண்டாவதிலே ஆவியின் கனி தான் சாப்பாட்டை விட எனக்கு முக்கியம் என்கிறார். In the second instance he emphasizes that the fruit of the spirit is more important than food. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே உணவை விட பிரதானம் என்று மூன்றாவது நிகழ்விலே காட்டுகிறார். And in the third instance we clearly see that he says my will is to do the my food is to do the will of God. அதாவது நம்ம சங்கீதத்திலே வாசிப்பது போல் பிதாவுக்கு பசி இல்லை. As we read in the Psalms the father is not hungry. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி முக்கியம் இல்லை. For Jesus food is not important. ஆனால் அவருக்கு பசி எடுத்தது. But he was hungry. ஏனென்றால் அவர் மனிதனாக வந்த தேவன். Because he was a god who came in the form of man. நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் அவருக்கும் வந்தது. He had the same emotions as we have. நாம் கடந்து போகக்கூடிய எல்லா பாதைகளிலும் அவர் கடந்து போனார். He went through the same paths which we went through. ஆனால் தேவனைப் போல நாம் வாழ முடியும் என்பதை காட்டுவதற்காக நமக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து சென்றார். He came and went as an example that we can live as God. இந்த முதலாவது நாம் பார்க்கிறோம், புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று யோவான் 21வது அதிகாரத்தில் கேட்கிறார். In John chapter 21 he asks, is there any food to eat? அதோடு மாத்திரமல்ல, இன்னும் சில இடங்களை அவர் சாப்பாட்டை குறித்து இன்னும் சில இடங்களில் கூட நாம் பார்க்கலாம். Now we can see in other instances also where he talks about food. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். But I want to tell you one thing before that. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி முக்கியம் இல்லை, சாப்பாடு முக்கியம் இல்லை என்று சொன்னேன் அல்லவா. I said Jesus to Jesus food is not important and his hunger is not important. ஆனால் அவருக்கு பசி உண்டாயிற்று என்றும் சொன்னோம். But we also see that he became hungry. அப்படியானால் போஜனம் என்றால் என்ன? Then what does food mean? அது போஜனம் என்பது ஒரு சாதாரண உணவை குறிக்கிற காரியம் அல்ல. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் சிம்பிள் ஃபுட். அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபெலோஷிப். நம்முடைய நடைமுறை உலகத்திலே கூட பார்த்தால், யாராவது ஒருவரோடு கூட நாம் சமாதானமாக போக வேண்டும் என்றால் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுப்போம் வீட்டில். ஈவன் இன் அவர் வேர்ல்டு வென் வி வாண்ட் டு பி அட் பீஸ் வித் சம்படி வி இன்வைட் தெம் அண்ட் வி கிவ் தெம் ஃபுட். திருமண வீடுகளிலே கூட சாப்பாடு கொடுக்கப்படுகிறதுக்கு காரணம் இரண்டு குடும்பங்கள் ஒன்றாக ஐக்கியமாகிறது என்பதற்கு அடையாளமாக. ஈவன் இன் வெட்டிங்ஸ் தே கிவ் ஃபுட் யூனோ விச் ரெசம்பிள்ஸ் டூ ஃபேமிலிஸ் கெட்டிங் டுகெதர் அஸ் ஒன். கானாவூர் கல்யாணத்தில் கூட திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி ஒரு அற்புதம் செய்தார். ஈவன் இன் த வெட்டிங் அட் கேனா தேர் வாஸ் எ லாக் ஆஃப் வைன். ஜீசஸ் மேட் வாட்டர் டு வைன் அண்ட் டிட் அ மிரக்கிள். ஸோ சாப்பாடு, போஜனம், திராட்சை ரசம், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஐக்கியத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபுட், கிரேப் ஜூஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் resemble fellowship. வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். In Revelation chapter 3 we read like this.
இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்கிறார். It says, behold, I stand at the door and knock. If anyone opens the door, I will come into him and I will sup with him and he with me. அதாவது இதை மேலோட்டமாக பார்க்கும்போது இன்னும் பரலோகத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணலாம். இட் மைட் லுக் ஆஸ் இஃப் யூனோ வி ஆர் சிட்டிங் இன் ஹெவன் அண்ட் ஜஸ்ட் ஈட்டிங். ஆனால் அப்படி அல்ல. இட் இஸ் நாட் லைக் தேட். ஆண்டவரும் நாமும் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பது தான் அதற்கு அடையாளம். யூனோ இட் ரெப்ரசன்ஸ் பீங் இன் ஒன் ஃபெலோஷிப் வித் காட். வேதத்தில் நிறைய இடங்களிலே இதை பார்க்கலாம். வி சீ திஸ் இன் மெனி போர்ஷன்ஸ் இன் தி பைபிள். லாபான் யாக்கோபை துரத்தி கொண்டு வரும்போது யாக்கோபு அவனுக்கு அவனோடு சமாதானமாகி அவனுக்கு விருந்து செய்து அவனை அனுப்பி வைத்தான் என்று பார்க்கிறோம். வி சி தட் ஜேக்கப் மேட் அ ஃபீஸ்ட் ஃபார் லாபன் வென் ஹி மேட் பீஸ் வித் ஹெம். இதுபோல் பல இடங்களிலே விருந்து செய்கிறதை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். வி சி இன் மெனி சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் தே மீட் மேட் ஃபீஸ்ட். ஸோ உணவு என்பது விருந்து என்பது ஒரு ஐக்கியத்துக்கு ஒரு அடையாளம். A feast is a symbol of a relationship being made. நம்முடைய MCF சபையில் கூட மெட்ரோ கிறிஸ்டியன்ஸ் ஃபெலோஷிப் ஆராதனையில் கூட ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று சபை முடிந்த பின் நம் அனைவரும் சேர்ந்து உணவு உண்டு மகிழ்ந்து ஐக்கியம் கொள்வதை நாம் அனுபவித்தோம். Even in our Metro Christian Fellowship, we used to meet every second Sunday and have fellowship meal together, and we used to enjoy it. In the corona vanale adu thadaipattirukirathu. Because of this pandemic and lockdown, it has been stopped. Kadavugal seekiram therakkappattu meendum naam aikiyam kolluvom endru aandavarkal naan viswasikiren. I believe in the Lord Jesus that soon the situation will change and we will have fellowship again. Neengalum adai avalodu edhirpaarthu kondirukkireergal alava? I am sure that you are also waiting. சரி, நாம் இப்பொழுது வேதத்துக்கு வருவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வேர்ட் ஆஃப் காட். இங்கே வந்து ஆண்டவர் வந்து பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டவுடன் ஹியர் அஸ் சூன் அஸ் ஜீசஸ் ஆஸ்க் சில்ட்ரன் டு யூ ஹேவ் எனி திங் டு ஈட், சீஷர்கள் சொல்கிறார்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தி டிசைபிள்ஸ் செட் நோ. அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. தி செட் தி ட்ரூத். இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, பேதுரு அப்போ தான் வந்து மீன் பிடிக்க கிளம்புறாரு, அவரோட கூட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்துக்கிறாங்க. We see that Peter just started to go fishing and others joined him. இதை யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. When I think of this, you know, I feel surprised. பேதுரு வந்து கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷங்கள் கூடவே நடந்தார். Peter walked with Jesus for about 3.5 years. முதல்ல இதே மாதிரி ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல வச்சு தான் அவரை ஆண்டவர் பிடிச்சார். Jesus caught him exactly in the same place while he was fishing. உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன்னு பேதுரோ பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஹீ செட் ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் டு பீட்டர். இல்லை வேண்டாம் ஆண்டவரின், அப்போவே போயிருந்தேன்னா போயிருக்கலாம் பேதுரு. பீட்டர் ஹீ குட் ஹவ் வாக்ட் அவே தென் இட் செல்ஃப். அல்லது அந்த மீனெல்லாம் பிடிச்சி படகு நிரம்புற அளவுக்கு மீன் கொடுத்தாரு, அந்த சமயத்தில் அந்த மீனோட எஸ்கேப் ஆகியிருந்திருக்கலாம். Peter could have escaped, you know, after seeing the miracle, having his boat full of fish, he could have escaped. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தண்ணீர் மேலே நடந்தவர். இட் வாஸ் ஜீசஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ வாக்ட் ஆன் வாட்டர். அவர் தவிர்த்து ஒரு மனுஷன் நடந்தான்னா அது பேதுரு மாத்திரம்தான். இட் வாஸ் ஒன்லி பீட்டர் ஹூ ஹேஸ் வாக்ட் ஆன் வாட்டர் அதர் தென் ஜீசஸ். அப்போ கூட அவன் போயிருந்திருக்கலாம். ஈவன் தென் ஹீ குட் ஹவ் வென்ட் அவே. முத முதல்ல ஒரு அற்புத ஆண்டவர் வந்து ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கினதுன்னு பார்த்தா பேதுருடைய மாமியை தான். தி ஃபர்ஸ்ட் பர்சன் தட் ஜீசஸ் ஹீல் வாஸ் பீட்டர்ஸ் மதர் இன் லா. அப்போ கூட அவன் போயிருந்திருக்கலாம். Even then he could have walked away. அதுக்கப்புறம் மறுரூபமலைக்கு கூட்டிட்டு போறாரு. And God takes him to, Jesus takes him to the Mount of Transfiguration. மனித கண்கள் பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாத்தையும் பேதுரு யோவான் யாக்கோபுடைய கண்கள் கண்டது. Peter, John and James saw something which normal man could not see. அதுக்கப்புறமா அவன் போயிருந்திருக்கலாம். Even then he could have walked away. கடைசியாக ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே இவங்க எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன்னு வேறு சேலஞ்ச் பண்ணான். பீட்டர் ஆல்சோ சேலஞ்சஸ் ஜீசஸ் சேயிங் தட் ஈவன் இஃப் எவ்ரி ஒன் பிட்ரேஸ் ஐ வில் நெவர் பிட்ரே யூ. அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த 3 பேர் தான் கூட போகிறாங்க. ஈவன் இன் த கார்டன் ஆஃப் கெத்செமனே தீஸ் 3 டிசைபிள்ஸ் வென்ட் வித் ஜீசஸ். ஆண்டவருடைய பாரத்தை பகிர்ந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட 3 பேரில் பேதுரும் ஒரு ஆள்.
Peter was one among those whom the Lord chose to be with him in prayer. பிலாத்துடைய ஆட்கள் வந்து பிடிக்கும் போது கத்தியை எடுத்து ஒரு போர் சேவகனுடைய காதை வெட்டினதும் இதே பேதுரு தான். Peter, it is the same Peter who chopped off the ear of a soldier when they came to capture Jesus. போர் வீரர்கள் இயேசுக்கு பிடிச்சிட்டு போகும்போது எல்லா சீஷர்களும் பயந்து ஓடி போயிட்டாங்க. பேதுரு மாத்திரம்தான் அரண்மனை வரைக்கும் போனான். பீட்டர் வாஸ் தி ஒன்லி ஒன் ஹூ வெண்ட் அப் டு த பேலஸ் ஈவன் தோ தி அதர் டிசைபிள்ஸ் ஜஸ்ட் ஃப்ளெட். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா கல்லறைக்குள்ள முதல் முதல்ல போய் பார்த்ததும் பேதுரு தான். பீட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கோ இன்டு த எம்டி டூம் ஆஃப்டர் ஜீசஸ் ரோஸ் ஃப்ரம் த டெட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உயிரோடு எழுந்துட்டேங்கிறத சீஷர்கள்ட்டையும் பேதுருட்டையும் போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஜீசஸ் செட் கோ அண்ட் டெல் த டிசைபிள்ஸ் அண்ட் பீட்டர் ஆஃப்டர் ஹிஸ் ரெசரக்ஷன். After his resurrection, Jesus tells, go and tell Peter and all the disciples. அவ்வளவு முக்கியத்துவம் பேதுருக்கு கொடுத்திருந்தார் ஆண்டவர். God had given Peter so much importance. பேதுரு ஆண்டவர் அவ்வளவா பற்றி கொண்டிருந்த மனுஷன். Peter also clung to the Lord. அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு இருந்த அந்த பேதுரு தான் முதன் முதல்ல ஆண்டவர் விட்டு நம்ம மீன் பிடிக்க போகலான்னு கிளம்புறான். It is the same Peter who left everything and he said, let's go fishing. இது உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. This is very surprising to me. நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think? அதாவது இந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைராக்கியமாக இருந்துட்டு அவர் போன உடனே எல்லாரும் அவரோட கூட சேர்ந்து எல்லாரும் மீன் பிடிக்க போகிறாங்க. நோ, பீட்டர் வாஸ் ஹேட் அ கிரேட் ஜீல் ஃபார் த லார்ட், பட் ஒன்ஸ் ஹீ சா தட் த லார்ட் இஸ் கான், யூனோ, ஹீ வெண்ட் ஃபிஷிங். அவனோட கூட சேர்ந்து எல்லாரும் போகிறாங்க. அண்ட் யூனோ தி அதர்ஸ் ஜாயின்ட் ஹிம். ஸோ எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு பேதுரு மீன் பிடிக்கிறதுல முன்மாதிரி ஆகிட்டார். Peter, who was supposed to be an example for everything, you know, he went and became an example to be a fisherman. அதாவது இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, to tell it in short, மனுஷரை பிடிக்கிறதுல முன்னோடியாக இருக்க வேண்டிய பேதுரு மீன் பிடிக்கிறதுல முன்னோடியாக மாறி போயிட்டார். Peter, who should have been an example in being fishers of men, became an example of being an actual fisherman. இந்த கல்லின் மேலே தான் என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் வர வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். Jesus even promised that, you know, on this Peter I will build my church. இது நம்ம இத பாக்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கேலியா தெரியுது இல்லையா? You know, it sounds funny to us. ஆனா நாமளும் அப்படி தான் இருக்கோம். But we are also like that. ஆண்டவர் அவ்வளவா நம்மள நம்புறாரு. God trusts us so much. நம்ம ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு கேற்றவாறு நம்ம இல்ல. But we are not there up to his expectations. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். Just think a little. இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக நம்ம விடுதலையோடு கூட ஆண்டவர் ஆராதித்தோம். பட் 6 மந்த்ஸ் பேக் வி வர்ஷிப் த லார்ட் இன் ஆல் லிபர்ட்டி. சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருந்தது. தி சர்ச்சஸ் வர் ஆல் ஓப்பன். நமக்கு நல்ல ஒரு விடுதலை இருந்தது. வி ஹேட் லாட் ஆஃப் லிபர்ட்டி. நம்ம யார்ட்டையாவது ஜனங்கள்கிட்ட போய் ஆண்டவரை குறித்து சொல்கிறோம் அப்படின்னா கேட்கறதுக்கு தயாராக ஜனங்கள் இருந்தாங்க. பீப்புள் வேர் ரெடி டு ஹியர் வாட் வி சே அபவுட் ஜீசஸ். ஆனால் இன்றைக்கி எல்லாம் தலைகளாக போயிடுச்சு. But today everything is upside down. ஆண்டவர பத்தி மட்டும் இல்ல, சாதாரணமா போய் பேசினாலே மக்கள் எல்லாம் ஓடி போறாங்க. People just run away when we go to talk to them. ஆண்டவர் சொல்றாரு, அதாவது அறுப்பு மிகுதி ஆட்களை கொஞ்சம் அறுவடைக்கு எஜமான் வந்து ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. Now here we see the Lord saying the harvest is plenty but the laborers are few. Pray that the Lord of harvest would send laborers into the field. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read that scripture? யோவான் 4வது அதிகாரம், John chapter 4. அதாவது நான் புசிக்கிறதுக்கு வேற ஒரு போஜனம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? He said, you know, I have a different food to eat. என்னுடைய என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறது தான் எனக்கு போஜனம்னு சொன்னார் இல்லையா? He said, my food is to do the will of him who sent me. அதுக்கு அடுத்த வசனம் 4வது அதிகாரம் 35வது வசனம். The 4th chapter in verse 35, the next verse. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வாசிக்கலாம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஜான் சாப்டர் 4 வர்ஸ் 35 ஆன்வர்ட்ஸ். Do you not say there are still 4 months and then comes the harvest? Behold, I say to you, lift up your eyes and look at the fields, for they are already white for harvest.
And he who reaps receives wages and gathers fruit for eternal life, that both he who sows and he who reaps may rejoice together. For in this the saying is true, one sows and another reaps. I sent you to reap that for which you have not labored. Others have labored and you have entered into their labors. அந்த 38வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். நம்ம இன்னொரு தடவை, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், நீங்கள் அவர்களுடைய பலனை அந்த அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை பெற்றீர்கள் என்றார். வில் ரீட் verse 38 ஒன்ஸ் அகெயின். ஐ சென்ட் யூ டு ரீப் தேட் ஃபார் விச் யூ ஹவ் நாட் லேபர்ட், அதர்ஸ் ஹவ் லேபர்ட் அண்ட் யூ ஹவ் என்டர்ட் இன் டு தியர் லேபர்ஸ். பவுல் கூட சொல்கிறாரு, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் பால் சேஸ் யூனோ பால் பிளான்டட், அப்பல்லோஸ் ரீப்ட். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும்னு சொல்கிறாரு. ஹி சேஸ் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஒன் ஹூ சோஸ் நார் பிகாஸ் ஆஃப் த ஒன் ஹூ வாட்டர்ஸ், பட் இட் இஸ் பை த ஒன் ஹூ மேக்ஸ் இட் க்ரோ. விளைய செய்கிற ஆண்டவர் விளைச்சலை கண்ணுக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நம்ம வீணாக உட்கார்ந்துட்டு இருந்த காலத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். No, let us just think of the time we wasted when the harvest was ready for harvest. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி இல்லை, சாதாரணமாக பேசினாலே ஜனங்கள் ஓடி போயிடுறாங்க இல்லையா? No, nowadays, you know, forget God. But even if we speak something, like, people run away. ரெண்டு பேர் ஒரு இடத்துல கூட கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. The government has set a law that we cannot be together. அந்த போஜனம்னு சொல்லும்போது ஐக்கியம்னு சொன்னோம் இல்லையா? But when we talked about food, we said it's fellowship. ஆனால் சபைகள் திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் 4 அடி 5 அடி தள்ளி தள்ளி சேர் போட்டு தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. But at this time when the churches are to be opened, people are spread about 4 to 5 feet away from each other. இதில் ஒன்று கூடி ஆராதிக்கிறது எப்படி சொல்லுங்கள்? And you know, it's difficult to worship together. காலம் சாதகமாக இருந்தபோது நம்ம தூங்கி கழிச்சிட்டோம். When everything was well, you know, we slept and we wasted our time. அதனால் இப்போ இந்த யோவான் 21வது அதிகாரத்துக்கு திரும்ப வருவோம். Let's turn to John chapter 21. பேதுரு மீன் பிடிக்க போயிட்டான். Peter went fishing. அவனை பார்த்து நமக்கு ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்குது. You know, like we make fun of him. நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இதை விட மோசமாக போயிருந்திருப்போம். If we had been at that situation, we would have been even worse. ஆண்டவர் கேட்குறாரு, ஏதாவது உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு இருக்காப்பா? The Lord asks him, do you have anything to eat? இல்லைன்னு சொல்கிறாங்க. He says, no. அப்போ சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் வந்து உங்ககிட்ட இல்லை, அதனால் மீன் பிடிக்கிறக்காக வலது பக்கமாக வலைய போடுங்கன்னு சொல்கிறார். He says, you don't have, so you cast your net on the right side. அப்போ அவங்க 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மீன் உள்ள வலையை இழுத்துக்கிட்டு வந்தாங்களாம். மீன் நிறைய பிடிச்சிட்டாங்க, 153 மீன் பிடிச்சிட்டாங்க. பட் தி அதர் டிசைபிள்ஸ் கேம் இன் த லிட்டில் போட், ஃபார் தே வர் நாட் ஃபார் ஃப்ரம் தி லேண்ட் பட் அபவுட் 200 cubits, டிராகிங் த நெட் வித் ஃபிஷ். 9வது வசனத்தை பாருங்களேன். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். Verse 9. Then as soon as they had come to land, they saw a fire of coals there. And fish laid on it and bread. எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? See the kind of God whom we serve. ஊழியமே வேண்டாம்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டான் பேதுரு. Peter left ministry and he went fishing. அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் போயிட்டாங்க. And all the rest went with him. ஆனால் அவங்களுக்காக கரையில் ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காரு. But Jesus was waiting for him, for them at the shore. அவங்க போனது மீன் பிடிக்கிறக்காக. They went fishing. ஆனால் அவங்க கரையேறதுக்கு முன்பாகவே கரி நெருப்பு போட்டு அது மேலே மீன் வச்சுருக்கார் நம்ம ஆண்டவர். பட் யூனோ ஈவன் பிஃபோர் தே குட் கம் டு த ஷோர், ஜீஸஸ் ஹட் புட் கோல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ஹட் பிரெட் அண்ட் ஃபிஷ் ரெடி ஆன் இட். மீனோட சேர்த்து அப்பத்தையும் வச்சுருக்காரு. அலாங் வித் ஃபிஷ் ஹி ஹட் கெப்ட் பிரெட். எனக்கு வாழ வழி இல்லை, எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டு போனீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. If you say that I'm going away from ministry because I don't have a way to live, Jesus today, he says that he will take care of you. நீ மீனுக்காக தான் போனா நான் மீனோட சேர்ந்து அப்பத்தையும் தரேன்னு சொல்றார் ஆண்டவர். He says, you go for fish, but I'll give you bread along with it.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றார். The Lord says, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா? What a kind of a God that we serve. அதுக்கு அப்புறம் சொல்றார் 10 ஆவது வசனத்துல நீங்க பிடிச்ச மீன்ல கொஞ்சம் கொண்டாந்து வைங்கன்றார். And verse 10 he says, bring some of the fish which you have just caught. 13 ஆவது வசனத்துல அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தார்னு வாசிக்கிறோம். In verse 13 we see that Jesus then came and took the bread and gave it to them likewise the fish. என்ன ஒரு அருமையான ஒரு சாப்டர் பாத்தீங்களா இது. What a beautiful chapter this is. இதுல இன்னொரு காரியத்தை பாத்தீங்களா மனுஷனுக்கு ஆண்டவருக்குள்ள வித்தியாசத்தை இன்னொரு இடத்துல பார்க்கறோம். We'll see the difference between man and God in another place. மத்தேயு 14வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். We'll just turn to Matthew chapter 14. அதுல வந்து ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வனாந்தரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பசிக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. People were there in the wilderness to listen to God and he says they will be hungry. ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னால சீஷர்கள் சொல்றாங்க அவங்கள அனுப்பிடணும். 15வது வசனம் வாசிங்க, வாசிப்போமா? We'll read verse 15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். Verse 15, when it was evening, his disciples came to him saying, this is a deserted place and the hour is already late. Send the multitudes away that they may go into the villages and buy themselves food. எவ்வளவு இரக்கமுள்ள மனுஷனா இருந்தாலும் அவனுடைய யோசனையை பாருங்களேன். No, look at man's way of thinking, though he may be merciful. இது வனாந்தரமான இடம். He says, you know, this is a deserted place. நேரமும் ஆயிடுச்சு. And it's very late. அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும். And they say that, you know, let them go and buy themselves food. நம்ம அவங்கள அனுப்பிடுவோம் அப்படினு சொல்றாங்க. Let us send them away, they say. ஆண்டவர் சொல்றாரு அவங்க போக வேண்டாம், நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்றாரு. But Jesus said, don't send them, you give them food. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நமக்கு அந்த அற்புதம்லாம் தெரியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேரை போஷித்தாரு. And then we know the miracle of how God fed the 5000 with the 5 loaves of bread and 2 fish. மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தாங்கன்னு வாசிக்கிறோம். And they took 12 baskets of fish remaining. 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் அப்படின்னு வாசிக்கிறோம். In verse 22 we see while he sent the multitudes away. சீஷர்கள் அவங்களை அனுப்பிவிடணும் வெறும் கையோடன்னு சொன்னாங்க. The disciples wanted to send them empty-handed. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு அவங்கள அனுப்பிவிடுறாருன்னு வாசிக்கிறோம். But here we read that, you know, God fed them and satisfied them and then he sent them away. அதுதான் மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். That is the difference between man and God. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். That's the kind of God whom we worship. திரும்ப 21வது அதிகாரம் யோவான் புத்தகத்துக்கு வருவோம். We'll turn back to John chapter 21. இதுல எனக்கு இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன அப்படினா, another interesting thing that we see here is 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா யார் யார் அவங்க கூட போனாங்கன்னு பேர் எழுதி இருக்கு. In verse 2 tells of the names of the people who went with him. சீமோன் பேதுரு, சைமன் பீட்டர், திதுமு எனப்பட்ட தோமா, தாமஸ் called the twain, கலிலேயா நாட்டில் உள்ள கானாவூரான ஆகிய நதான்வேல், நதானியேல் of Cana, செபதேயின் குமாரர், சன்ஸ் ஆஃப் செபதி, அவருடைய சீஷரில் வேறு 2 பேர், அண்ட் 2 அதர் ஆஃப் ஹிஸ் டிசைபிள்ஸ் வேர் டுகெதர். 7 பேர் போயிருக்காங்க. பட் 7 ஆஃப் தெம் ஹட் கான். அதில் 3 பேர் மட்டும் தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்லி 3 ஆஃப் தி நேம்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஹியர். ஒன்று பேதுரு, ஒன் இஸ் பீட்டர், அவர் தான் எல்லாரையும் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். ஹி வாஸ் த ஒன் ஹூ லெட் எவ்ரி ஒன். பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக இருந்த பேதுரு பின்வாங்குவதற்கும் முன்மாதிரியாக அங்கே நடத்திட்டு போகிறார். The one Peter who was the person who was responsible for following Jesus is the same Peter who led others away from Jesus. அடுத்தபடியாக விசுவாசத்தில் ஒரு பரீட்சை வைக்கப்பட்டு விசுவாச குறைவுபட்டவர்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய தோமா. Then, you know, Thomas, who is a man of less faith, doubting Thomas, we call him. மூணாவது நதான்வேல், அவர் வந்து ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை உன்னை நான் அந்த மரத்தடியில் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுலேயே அமேசிங்காக அவர் ஆண்டவரை பார்த்தவர். நதானியல், அகெயின் வி சீ நதானியல், வென் ஜீசஸ் சா ஹிம் அண்டர் த ட்ரீ, யூனோ, ஹி வாஸ் அமேஸ்ட். அதாவது அதை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் சின்ன காரியத்தை வெளிப்படுத்தினதுக்கே அவர் வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டார்.
Nathaniel was amazed at the little thing that Jesus revealed him. ஆண்டவர் இதோட பெரிய காரியம் பார்ப்பேன்னாரு. Jesus said that you will see even greater things. தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வர்றதையும் ஏறி போறதையும் இது முதல் காண்பீர்கள்னு சொன்னார். He says, from henceforth you will see angels ascending and descending. இந்த மூணு பேர் மூணு விதமான ஆட்கள். And all these three are three different people. பின்வாங்கி போனவர் ஆளு. One was a person who backslid. விசுவாசம் இல்லாத ஒரு ஆளு. Another with a person without faith. கொஞ்சோன் வெளிப்படுத்தின உடனே அதிலே பிரமிச்சு போன ஒரு ஆளு. And the other was a person who was amazed by the little that he saw. அது போக ஒரு நாலு பேர். And then four others. அப்படி இந்த மூணு பேர் பேரையும் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஐ திங்க் ஐ பிலீவ் தேர் இஸ் எ ரீசன் வை தீஸ் த்ரீ நேம்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஹியர். அதுல செபதேயும் குமாரர்னு அவங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் யுவர் சன்ஸ் ஆஃப் ஜெபெடி இஸ் ஆல்சோ மென்ஷன். அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே யார் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் உட்கார்றது இயேசு கிறிஸ்துவுக்குன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஆளுகள். தே வேர் தி டூ ஹூ வர் ஃபைட்டிங் ஆஃப் ஹூ வில் சிட் ஆன் தி ரைட் அண்ட் ஹூ வில் சிட் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் ஜீசஸ். நம்ம தான் முதல் ஆளாக இருக்கணும் இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்துலன்னு சொல்லி எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள். They were the one who were always quarreling that they should be the ones next to Jesus. அவங்க ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. No, it's okay if they are fighting. அவங்க அம்மா ரெக்கமெண்டேஷன் கூட்டு வர்றாங்க. They even brought their mother to recommend. அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, "என் மகன்ல ஒருத்தன் வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் உட்காரணும்னு." And you know, their mother comes and speaks to Jesus saying that one of my sons should be on your right and the other should be on your left. ஆண்டவர் அழகா சொன்னாரு அவங்களுக்கு. Jesus told them beautifully. நான் குடிக்கிற பாத்திரத்தில் இவங்க பானம் பண்ணுவாங்களான்னு கேட்டார். Will they drink of the cup which I drink? அவங்க ஆ பானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரியாமலே அந்த அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் செய்வாங்க அப்படி. Even without understanding she said yes they will. அம்மா நான் படுற பாடுகள் எல்லாம் அவங்க படலாம், ஆனாலும் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் உட்கார்றத பற்றி பிதா மாதிரி தான் தீர்மானிக்க முடியும்னு சொன்னார். Jesus said only the father can decide who should sit on my right and who should sit on my left. So padavi potiki vanda innor rendu ver. And you know there were another two who came competing for position. So idhula enna indha anju vera patti yen aandavar sollirkaru appadina why Jesus has mentioned these five names. Indha category la adangada manushane illa. No, there is no one who does not come under this category. Vairagyama munnala vandittu pinvaangi poiruvom namma. No, sometimes we come forward with zeal and then we backslide. அடையாளம் அடையாளத்தை பார்த்தா விசுவாசிப்போம், இல்லைன்னா விசுவாசிக்க மாட்டோம். If we see, we will believe, otherwise we will not. ஆண்டவர் ஒரு சின்ன அற்புதம் காமிச்சார்னா கூட அப்படியே பிரமிச்சு போய் பெரிய காரியத்தை விட்டுறக்கூடிய ஆட்கள். Even if we see a little miracle, you know, we are amazed and we miss the bigger picture. இல்லைன்னா பொசிஷனுக்காக சண்டை போட்டுக்கக்கூடிய ஜனங்கள். Otherwise, we fight for position. இதுதான் மனுஷன். This is man. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. But our God is not like that. அவர் வந்து இப்படிப்பட்ட ஆட்களையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆண்டவர். He is a person who embraces such people. பரிபூர்ணமான ஆட்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. He is not looking for perfect people. பரிபூர்ணமாக மாற்றுவதற்காக குறைவுள்ள ஜனங்களை தேடுகிற ஆண்டவர். He chooses people who lack to make them perfect. அதனால் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். So don't worry if you think you are imperfect. நம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நமக்கு உண்டு. We have a God who perfects our lack. நம்ம பரிபூரணப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு. He is a God who perfects us. We have a God who perfects us. அதனால் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். So we look to God. ஆண்டவரே உங்களுக்கும் ஒரு பசி இருக்குப்பா. Lord, you're also hungry. அந்த பசியை தீர்க்கக்கூடிய ஜனங்களாக எங்களை மாற்றுங்க. Make us people who would quench that hunger. நாங்கள் குறைவுள்ள ஜனங்கள். We are people who lack. நாங்கள் மனிதர்களுக்கே உதவி செய்ய முடியாத அளவுக்கு குறைவுள்ள ஜனங்கள். We are people who lack in such a way that we cannot help others. ஆனால் அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவருடைய கண்கள் தேடுதே. But the eyes of the Lord look for such people as us. We are available, Lord-னு சொல்லுவோமா? Shall we say we are available to you, Lord? ஆண்டவர் வந்து அவருக்கு மூணு விதமான பசி இருக்குன்னு பார்த்தோம் இன்னைக்கு. We see that Jesus had three types of hunger. தேவ வார்த்தையின் மீது அவருக்கு பசி இருந்தது. He was hungry for the word of God. ஆவியின் கனிகள் மேல் அவருக்கு பசி இருந்தது. He was hungry for the fruit of the spirit. தேவனுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை செய்கிறதுல அவருக்கு ஒரு பசி இருந்தது. He had a hunger to do the will of the father. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா, word of God, work of God, will of God. To say it in short, the word of God, work of God and the will of God. இந்த மூணு காரியத்தை செய்கிறதுல அவருக்கு பசி இருந்தது. He had a hunger to do all these three things. உலகத்து சாப்பாட்டத்தை விட அதிகமா இது எனக்கு முக்கியம்னு சொன்னாரு. He said that this is more important to me than the food that we eat. நடந்து காட்டினாரு. He walked
the way. நம்முடைய குறைவுகளை பெரிதுபடுத்தாம நம்மளை அரவணிச்சுக்கிறவரா இருக்காரு. He is a God who embraces us, not exalting our weaknesses. பேதுருவ போல முதல்ல அவர் பின்னால வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பின்பற்றாம பின்வாங்கி போன ஒரு மனுஷனாகவே நம்ம இருந்தாலும், even if we are like Peter who followed him at the beginning and then backslid, நமக்காக விருந்தை ஆயத்தம் செய்கிற தேவனா ஆண்டவர் இருக்காரு. He is a God who prepares a feast for us. நம்ம மீன் பிடிக்க போறோம், we go fishing, அவர் நமக்காக மீனை வைத்திருக்கிறார். He has fish prepared for us. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நமக்கு உண்டு. He is a God who is able to do exceedingly abundantly above all that we could ask. That's the kind of God we have. அதோடு மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு வாக்கு பண்ணின தேவன் நமக்கு உண்டு. And not only that, you know, we have a God who promised that all these things shall be added unto you. அந்த தேவனை நோக்கி இப்பொழுது பார்ப்போமா? Shall we look to that God? கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம்ப்பா. Gracious, loving Heavenly Father, we praise you. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் எங்களோடு உடனே பேசின அப்பா, அந்த அன்புக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for speaking to us through your word. நீங்கள் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி ராஜா. We thank you that you are a God who speaks to us. நாங்கள் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க ஒரு கண்மலையாக நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you, Lord, for you are the rock on whom we could come and depend on. இப்பொழுதும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. Thank you, Lord, that we understood that you are a God who is concerned about us. உம்முடைய வேதத்தில் உள்ள அப்ப அதிசயங்களை எல்லாம் காணும்படியாக எங்கள் கண்களை நீங்கள் திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you for opening our eyes to understand your secrets. ஆண்டவரே, பசியுள்ள தேவனாக நீங்கள் இருந்த போதிலும் அப்பா, உணவை காட்டிலும் ராஜா மேன்மையான ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே நீங்கள் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீங்கிறதையும் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். Today we learned that though you were a human who was hungry, but you were more concerned about the things of the kingdom of heaven. அதே கரிசனையோடு கூட நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Help us to function with that same concern. ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. Father, we praise you. இந்த கேட்ட வசனங்களை கேட்டதோடு மாத்திரமல்லாமல் செய்கிறவர்களாக நீங்கள் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Father, we pray that you, Lord, would change us to people who would put your words in action. பழைய நாட்களில் கர்த்தாவே, திறந்த வாசலை நீங்கள் வைத்திருந்தீங்க. Father, earlier you had set an open door for us. அந்த நாட்களை நாங்கள் ஆதாயப்படுத்தாமல் விட்டுவிட்ட அந்த பாவத்துக்காக எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. Forgive us for the sin of not using those days wisely. சீக்கிரத்திலே கர்த்தர் நீங்கள் திறந்த வாசலை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that you, Lord, would give us an open door soon. அநேகர் எங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. Help us to bring many into your kingdom. நீங்கள் கொடுக்கிற காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். Help us to make use of the time that you have given us, Lord. Give us the wisdom to make good use of the time that you have given us. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். We humble ourselves in your presence. இந்த வேளையில நாங்கள் எங்களுடைய அருமையான போதகர் பாஸ்டர் ஆனந்த் ஜெயக்குமார் அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. We pray for our pastor ஆனந்த் ஜெயக்குமார். அவருக்கு நல்ல சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். We pray that you, Lord, would bless him with good health and strength in his body. நீடித்த ஆயுசு நாட்களால் கர்த்தர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. We pray that you would satisfy him with long life. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடி, as we read that by his stripes we are healed, he bore all our sicknesses on him. அவருடைய எல்லா பாஸ்டருடைய எல்லா பலவீனங்களையும் நீங்கள் சுமந்துட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you that you have borne all our pastor's weaknesses on the cross. ரெட்டிப்பான பலத்தோடு கூட வந்து உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. Help him to come forth and minister with double strength. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நீங்கள் நீக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. We pray that you, Lord, would take away all weaknesses and heal him, Lord. உங்கள் சமூகத்தில் அவர் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். We commit him into your hands and we pray. இன்ன அநேகரை நீதிக்கு உட்படுத்த கூடிய உம்முடைய ஊழியத்துக்கு கர்த்தாவே, நீங்க இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட அவரை தயார்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Father, we pray that you, Lord, would prepare him to minister with a double fold anointing. உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம். We humble ourselves in your hands. நீங்க மாத்திரம் உயர்ந்திருங்க. You alone be exalted. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
We humbly commit ourselves in your presence. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. In Jesus name we pray. Amen. நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you.